So now algebra exercise 3.11 ல In the last class we have seen 3.9. Now we are seeing 3.10. Multiply the following and write in the logic form. All these are very simple terms only. This is equal to x is common. எல்லாம் சிம்பிள் சம் தான். அதனால நாமும் கொஞ்சம் ஸ்பீடாவே தெரியும். ஆனா இந்த தடவை நமக்கு தெரியும் இந்த மல்டிப்ளை பண்ணா 8, ஆட் பண்ணா 6 அப்படின்னு. ஸோ ரொம்ப இதை ஸ்லோவா பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இது எல்லாமே நார்மலான சம்ஸ். ஸோ இது எக்ஸ காமனா எடுத்துட்டோம். இங்க என்ன எழுதணும், எக்ஸ் மைனஸ் 2 பை ரைட் எக்ஸ் பிளஸ் 2 ஹேஸ் இட் இஸ் இன்டு டேக் 3 காமன். ஸோ யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் பிளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல், எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 கேன்சல். ஸோ த ஆன்சர் இஸ் 3 எக்ஸ். தட்ஸ் ஆல் த ஆன்சர். நெக்ஸ்ட் 81. 81 கேன் பி ரிட்டன் அஸ் 9 ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். 4 கேன் பி ரிட்டன் அஸ் 2 ஸ்கொயர். வெரி சிம்பிள் நம்பர் ஒன்லி. 81 இஸ் 9 ஸ்கொயர், 4 இஸ் 2 ஸ்கொயர். நாம் எகைன் யூ ஆர் மல்டிப்ளைங். ஸோ சேம் ப்ரொசீஜர் இஸ் ரிப்பீட்டட். ஸோ மல்டிப்ளை பண்ணா 8, ஆட் பண்ணா 6. ஸோ வாட் யூ கெட், 4 2 4 2 ஆர் 8, 4 பிளஸ் 2 6. ஸோ பை எஸ் பை எஸ். ஸோ டைரக்ட்லி யூ கேன் ரைட் இட் அஸ் எக்ஸ் பிளஸ் 4 தென் எக்ஸ் பிளஸ் 2 தென் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 36, ஆட் பண்ணா மைனஸ் 5. டைரக்டாகவே எழுதிக்கலாம். இங்கே 9 4 9 4 36. ஸோ நம்ம எப்பவுமே மிடில் டேர்ம்னுடைய சைன் எடுத்து கிரேட்டர் நம்பருக்கு போடணும். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கிறோம், எப்பவுமே கிரேட்டர் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆ. ஸோ மைனஸ் 9 பிளஸ் 4 மைனஸ் 5 இதை மல்டிப்ளை பண்ணா அது ஓகே பை எஸ். இது நீ கவனமா பார்க்க வேண்டியது, இங்க பக்கத்துல நம்பர் இருக்கா அப்படின்னு. நோ நம்பர் இருக்கா, அப்படி நம்பர் இருந்தா கண்டிப்பா அந்த நம்பர் நீ அங்க எழுது. ஸோ டினாமினேட்ல வாட் யூ கெட், எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் பிளஸ் 4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது நீ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, எக்ஸ் பிளஸ் 9 எக்ஸ் மைனஸ் 9 பை திஸ் இஸ் ஆல்சோ ஏ ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு அங்க ஆல்ரெடி என்ன எடுக்கிறோம், எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் பிளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 9 தென் எக்ஸ் பிளஸ் 4. ஸோ விச் ஒன் இஸ் கேன்சல், எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 தென் எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 9 வேற எக்ஸ் மைனஸ் 4 இங்க எக்ஸ் பிளஸ் 4. ஸோ கான்சர் இங்க எக்ஸ் பிளஸ் 9 இங்க எக்ஸ் மைனஸ் 2. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ரிமைனிங் ஆன்சர் எக்ஸ் பிளஸ் 9 எக்ஸ் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 4 ஃபைனலி விச் இஸ் த ஆன்சர். ஸோ அங்க ஒரு 3x இங்க ஒரு ஆன்சர் வரும். Now you see this. இதுல பாரு, நம்ம ஈக்குவல் டு இது அப்படி மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 10, ஆட் பண்ணா என்னன்னு பாருங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 10, ஆட் பண்ணா மைனஸ் 3. ஸோ 5 2 சார் இருக்கு, 5 2 சார் 10. ஸோ மைனஸ் 5 பிளஸ் 2 இருக்கலாமா, மைனஸ் 5 பிளஸ் 2 மீன்ஸ் மைனஸ் 3 மைனஸ் 10. ஸோ பை எஸ். தென் நெக்ஸ்ட் இதுவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 2. ஸோ இதை நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கம் டு த டினாமினேட்டர். டினாமினேட்டரில் மைனஸ் 20 இது டே. ஸோ இங்கே மைனஸ் 20 இங்கே நடுவில் என்ன இருக்கு 1. ஸோ 5 4 5 4 20 நடுவில் இருக்கிற சைன் எப்பவுமே கிரேட்டர் நம்பர் தான்.
அப்போ நம்ம கிரேட்டர் நம்பர் போடுறப்போ அப்படியே நம்ம ரிப்பீட்டடா என்ன ப்ரொசீஜரோ இந்த சேம் ப்ரொசீஜர் இஸ் கமிங். நீ ஒர்க் அவுட் பண்றப்போ பொறுமையா போட்டுக்கலாம். இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், ஸோ மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் மைனஸ் ஒன், இங்க மைனஸ் ஒன் இருக்கா, ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஒன். ஸோ இங்க பை எஸ், ஸோ த டினாமினேட்டர் இஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் தென் எக்ஸ் பிளஸ் ஃபோர். ஸோ நவ் திஸ் சைடு இங்க பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணா ஃபோரு, ஆட் பண்ணா டூ, அப்படி ஒரு சான்ஸ் நமக்கு இல்லை. ஸோ கண்டிப்பா இது ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்ம்ல எக்ஸ்பேண்ட் பண்றப்ப இது கேன்சல் ஆகும்னு ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இதை பார்த்து இது இப்படி ஒரு இது வந்து நமக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னா இது ஏ கியூ பிளஸ் பி கியூல எழுதுறப்ப ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வில் பி கெட்டிங் கேன்சல். ஸோ திஸ் எயிட் கேன் பி ரிட்டன் அஸ் டூ கியூப், இது எயிட். ஸோ வென் இட் இஸ் ரிட்டன் அஸ் டூ கியூப் எக்ஸ் கியூப் பிளஸ் டூ கியூப், அப்படி எப்படி எழுதணும்? இங்கே நியூமரேட்டர் இது பண்ணிட்டோம், இது அப்படியே எழுதும் சொல்லியிருக்கேன். இது என்ன கேன்சல் ஆகாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ரைட் ஆட் டி. இப்போ அங்கே இடையில என்ன வேணால் நம்ம அடுத்த ஸ்டெப்ல இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பி, இங்க பிளஸ் வந்தா இந்த இடத்துல மைனஸ் வரணும். ஸோ இந்த அப்படியே என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணு எக்ஸ் இன்டு டூ டூ எக்ஸ், இங்க பிளஸ் வந்தா உள்ள மைனஸ் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ஃபோர், ஏன்னா டூ ஸ்கொயர் பண்ணா இங்க ஃபோர் வரும். கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் டூ கியூப் அப்படின்னே எழுதிங்க. ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் டூ கியூப், இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கும். இது ஏங்கிறதுல எக்ஸ், பிங்கிறதுல டூ. ஸோ ஏ பிளஸ் பி தென் ஏ ஸ்கொயர், இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர். பை பிராக்டிஸ் உனக்கே புரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்தா கண்டிப்பா சேம் கீழே டினாமினேட்டர்லயும் வரும் அப்படிங்கிறது புரியும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ then x minus 5, x minus 5, so the final answer is 1 by x plus 4. Now we check the answer. For the first one, the answer is 3x correct. The second one x plus 9, x plus, then x minus 2, the x plus 4 is wrong, no? செகண்ட் ஒன் ராங் அகே, தென் லாஸ்ட் ஒன் ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஃபோர். செகண்ட் ஒன்ல நியூமரேட்டர் எக்ஸ் பிளஸ் நைன், எக்ஸ் மைனஸ் நைன், எக்ஸ் பிளஸ் ஃபோர், எக்ஸ் பிளஸ் ஃபோர், எக்ஸ் பிளஸ் டூ. டினாமினேட்டர் எவ்ரி திங் கரெக்ட் உண்டி, ஹியர் எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ. ஹியர் எக்ஸ் பிளஸ் ஃபோர் எங்க இருக்கு, இங்கே எயிட், இங்கே எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ. ஸோ நம்ம எடுத்து எழுதுறப்ப தப்பு பண்ணிட்டோம், அதனால்தான் அது கேன்சல் ஆகுது. ஸோ ஏன் ஈவன் நான் ப்ரீவியஸாகவே சொல்றப்போ இந்த ஃபைவ் வந்து கேப்லா எடுத்துடணும்னு சொல்லியிருக்கேன். ஈவன் ஐ டிட் திஸ் மிஸ்டேக், இங்கே சைன் பிளஸ் இருக்கு, நான் இங்கே என்ன எழுதிட்டேன், மைனஸ் எழுதிட்டேன். ஸோ வென் யூ டேக் அண்ட் ரைட் இஸ் ப்ளீஸ் கேப்ஃபுல் அபவுட் த சைன். ஸோ இந்த இடத்துல பிளஸ். ஸோ நவ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபோர் கேன்சல். So this x plus 4 இங்க வராது, இது கேன்சல் ஆனதுனால இந்த x minus 4 அப்படியே எடுத்துடும். இந்த x minus 4 வராது, இந்த x plus 4 வராது, ஏன்னா ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. So the final answer is x minus x plus 9 by x minus 2, x plus 9 by x minus 2. So whenever you do the sum, ப்ளீஸ் செக் வித் த புக் ஆன்சர், ஏன்னா நம்ம கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி பாக்குறப்பதான் பார்த்தா இந்த இடத்துல இந்த சைன் எடுத்து தப்பா எடுத்துக்கோ. ஸோ வென் யூ டூ ஆல் த புக் எக்ஸைஸ்,
Please compare with the, compare your answers with the book and. So all these are very important questions. As usual, I am telling this, please go through it carefully and practice yourself. Thank you and all.